ஓம் அகத்தி சாயன். ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் அனைவருக்கும் உங்கள் விஜயகுமார் பேசுகின்றேன். இன்று நாம் மிக அற்புதமான ஒரு உயர் மந்திர உபதேசத்தை பெறப்போகின்றோம். சகல விதமான திருஷ்டிகள் நீங்குவதற்கு மகாலட்சுமி தாயாரினுடைய அற்புதமான மூலமந்திர ஜபம். அற்புதமானது இது. சர்வ திருஷ்டி அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லும் போது எந்த திருஷ்டியாக இருந்தாலும், நயன திருஷ்டி கண்ணால் வந்த குற்றம், வாக்கு திருஷ்டி பேச்சால் வந்தது, ஸ்பரிச திருஷ்டி உடல் ஸ்பரிசத்தால் ஏற்பட்ட திருஷ்டி, இது எல்லா குற்றங்களையும் நீக்கக்கூடிய அபரிதமான அருள் நிறைந்த ஒரு மகா மந்திரம் இது. இது மகாலட்சுமி தாயாரின் திருவுருவை வைத்து மகாலட்சுமி தாயாரை நினைத்து ஜபம் செய்யக்கூடியது. இதுக்கு ஒரு மஞ்சள் துணியை எடுத்து வச்சுட்டு, காட்டன் துணி, ஒரு ஜாக்கெட் பீஸ் கூட எடுத்துக்கலாம், மஞ்சள் துணியை எடுத்துகிட்டு அதில் ஒரு எலுமிச்சம்பழம், புரச குச்சி வைக்கணும், வசம்பு கொஞ்சம் வைக்கணும், வெண்கடுகு கொஞ்சம் போடணும், கறித்துண்டு கொஞ்சம் வைக்கணும், மிளகாய், காய்ந்த மிளகாய் கொஞ்சம் வைக்கணும், கல் உப்பு கொஞ்சம் வைக்கணும், மஞ்சள் தூள் கொஞ்சம் வச்சிடணும், வேம்பு கொஞ்சம் வைக்கணும், துளசி கொஞ்சம் வைக்கணும், வில்வம் கொஞ்சம் வைக்கணும், 1 ரூபாய் நாணயம் ஒன்று போட்டுட்டு அதை முடித்து போட்டுட்டு, இப்போ கொடுக்கின்ற இந்த மந்திரத்தை 108 தடவை அர்ச்சனை செய்யணும். சூடம் ஏற்றி தூபம் காண்பித்து வெற்றிலை பார்க்க வாழைப்பழம் வைத்து படையல் செய்து 108 தடவை இதை அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து அதை வீட்டுக்கு பூஜை அறையில் புகைப்படத்துக்கு பின்னாடி வச்சுக்கலாம், அல்லது வீட்டுக்கு உள்ள எங்கேயாவது கட்டி தொங்க விடலாம். பூஜை அறையில் வைக்கிறது மிக சிறப்பு. உயர்ந்தது பூஜை அறையில் வைக்கிறது, பூஜை அறையிலே வைத்துக்குங்க அப்படின்றது தான் சிறப்பானது. மந்திரத்தை பார்ப்போம். ஓம் ஸ்ரீம் ஐயும் ஸ்ரீம் நவ்வும் ஸ்ரீம் அவ்வும் ஸ்ரீம் சவ்வும் ஸ்ரீம் கிரகலட்சுமி மகாதேவி சர்வ ஐஸ்வர்யம் தனதான்யம் புத்திரபாக்கியம் ஸ்வர்ணம் வஸ்திரம் ஆயுள் ஆரோக்கியம் அதிதம் ஸ்தம்பனம் சர்வதிருஷ்டி நயனதிருஷ்டி வாக்கு திருஷ்டி ஸ்பரிசதிருஷ்டி நசி நசி ஸ்வாஹா. இதை 108 தடவை ஜபம் செய்து அர்ச்சனை செய்து இதை பூஜையில் நீங்கள் வச்சுக்கிறதுனால எப்பேற்பட்ட திருஷ்டி குற்றங்களும் உங்களை விட்டு நீங்கி போகும். மேலும் கிரகலட்சுமியினுடைய அனுகிரகம் கிடைக்கும், வாஸ்து குறைபாடுகள் நீங்கும், அஷ்ட ஐஸ்வர்யங்களும் வந்து சேரும், தன தானியங்கள் பெருகும், புத்திரப்பேர் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும், சொர்ணங்கள் வந்து சேரும், வஸ்திர பாக்கியம் கிடைக்கும், ஆயுள் விருத்தி அடையும், ஆரோக்கியங்கள் பலமாக வந்து நிற்கும், எல்லா விதமான திருஷ்டிகளும் நீங்கி போயிடும். இப்பேற்பட்ட அருள் நிறைந்த இந்த உபதேசத்தை பெற்றதற்கு அசநகத்தியர் திருவடிக்கு நீங்கள் எல்லோரும் நன்றி செலுத்திட்டு, முதல்ல மகா கணபதி வழிபாடு செய்துட்டு, அப்புறம் மாதா, பிதா, குரு, குருவின் குரு, குலதெய்வம், இஷ்ட தெய்வம், நமோ நம என்று சொல்லிவிட்டு, அப்புறம் இந்த மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்கிறது மிக மேன்மை சிறப்பு உயர்நிலைகளை வழங்கும். மகாலட்சுமி தாயாரின் திருவடிக்கும் நன்றி செலுத்தி இந்த உபதேசத்தை நிறைவு செய்து கொள்கின்றோம். நன்றி. ஓம் சிவாய அகத்தீசாய நம.